இதுல என்ன செஞ்சுக்கிறேன்னு அவனுடைய இறைவன் அல்லாஹ் பயந்துக்கிறது தினத்துல ஒண்ணும் இல்லாம தந்திருக்கான். ஒரு பேப்பர் இல்லாம, ஒரு நகை இல்லாம, ஒரு எவிடன்ஸ் ஆதாரம் இல்லாம, ரெண்டு சாட்சி கூட இல்லாம உனக்கு தந்திருக்கிறான். அப்படி என்ன பண்ணனே, இவ்வளவு நம்பி தரான்னு அந்த அல்லாம இருந்தா அவனுக்கு சாட்சி. இப்ப இந்த அடமானம் வாங்காம எழுத்துமானம் இல்லாம கொடுத்தான, அவனுக்கு யார் சாட்சி? அந்த இடத்துல ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சாட்சியா வச்சுதானே கொடுத்திருக்கிறான். அட என்னைய சாட்சியா வச்சு கொடுத்திருக்கிறான். ஒல் எத்தில்லாக ரப்பகு, அவனுடைய இறைவனாகிய அல்லாஹுவை என்ன செஞ்சுக்கிறேன்னு அஞ்சு கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல வந்து இந்த அடமானம் வாங்கி கொள்வது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, எழுதி கொள்வது சிறந்தது. எழுதவே எனக்கு தேவையில்லைன்னு உங்க ஓன் பொறுப்புல தான் எழுதாம இருக்கணும். அல்லாஹ் மேல போட்டு விட்டுறக்கூடாது, மார்க்கத்து மேல போடக்கூடாது. மார்க்கம் உங்களுக்கு சரியான ஐடியா வழிகாட்டுதல சொல்லி பிடிச்சி உங்க சொந்த பொறுப்புல எங்களுக்கு அதான் தேவையில்லை, நாங்க அதுக்கெல்லாம் கடந்த ஆளுக்கு நினைச்சீங்கன்னா அது மாதிரி நீங்க நடந்துட்டு அவன் நடந்துகிட்டோம், நீங்க வேண்டா கொடுத்துட்டு அவன் அது மாதிரி என்ன செய்யணும் நடந்து கொள்ளட்டும் சொல்லி இறைவனை பயந்து நடந்துக்கன்னு சொல்றான். இரண்டாவது சூராவுல 283 வசனத்துல இது இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு யூதர்ட்ட போய் என்ன செய்யறாங்க, ஒரு நெருக்கடியான இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவங்களுடைய வறுமையை விளக்கும்போது சொல்லியிருக்கிறோம். ஒரு யூதர்ட்ட அடமானமாக வைத்து விட்டுதான் கொஞ்சம் கோதுமை வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு செலவுக்காக வேண்டி கோதுமை தேவைப்படுகிறது, உணவு தேவை. யூதர்ட்ட போய் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோதுமை வேணும், இதை வச்சுக்க, இந்த கவசத்தை நினைஞ்சிக்க, இரும்பு சட்டை அந்த உருக்கு சட்டை நீ வச்சுக்க, அதுக்காக இதை கோதுமையை கொடுத்து வாங்கினாங்க. மீட்காமலே மூத்தாயிட்டாங்க. ஆனா வட்டிக்கு இல்ல, அடமானங்கிறது வேற வட்டி வேற. அடமானம்னா செக்யூரிட்டிக்காக கொடுக்கறது அடமானம். நம்ம ஒரு ஆட்டு 10,000 கடன் வாங்குறோமா, 10 பவுன் நகை 5 பவுன் நகையை கொண்டு கொடுக்கறோமா, இந்த ரூபாயை தந்தா திருப்பி கொடுக்கணும். அதுக்காகத்தான் அந்த அடமானம் கொடுக்கறமே தவிர, அடமானத்தையே நம்ம இப்ப அர்த்தமே வட்டியை ஆக்கி விட்டாங்க. அடமானம்னா என்னது, வட்டி கடைக்கு பேர் தான் அடமா, அடகு பிடிக்கிற கடையிலே பேரு. ஆனா அடகுங்கிறதுக்கு வட்டிக்கு சம்பந்தமே இல்ல, அடகு தனி, அடகுல வட்டியை வந்து லிங்க் பண்ணிக்கிட்டான் இவனா. விளங்குதா, நம்ம அடகு அடகு வாங்கலாம், எப்படி வாங்கலாம், வட்டி இல்லாம அடகு வாங்கலாம். ஒரு ஆள் கடன் கேட்கிறாரு, கொடுத்தா வராது, அவருடைய ஒரு பொருள் நம்ம கையில இருந்தா தான் அது நல்லா இருக்கும் நினைச்சோம்னு சொன்னா அடமானம் வாங்கி கொண்டு கடன் கொடுக்கலாம், அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடமானம் வச்சு கடன் வாங்கி இருக்கிறாங்க என்பது புகாரியில 2068 ஹதீஸ், 2200, 2096, 2069 ஆகிய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறேன், இந்த அடமானம் வாங்கிட்டோம்ல, அடமானங்கிற செக்யூரிட்டிக்கு தான். நம்ம கிராமங்கள்ல நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு என்னன்னா, கஷ்டம் வந்தா அது நகையை கொண்டு நெக்லஸ் வச்சுக்கிட்டு கடனை வாங்குவாங்க. ஒவ்வொரு நெக்லஸை போட்டு தேக்குவாங்க. யாரு கடன் இந்த அடமானம் வாங்கிக்கிட்டாலு இருந்து எதுக்கு அந்த நெக்லஸ் நீங்க வாங்குறீங்க, கொடுத்து ரூபா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அது ஒரு புடிமானத்துக்கு தான் என்ன செய்யறோம், அந்த நகையை வாங்குறோம். நம்ம வாங்கி டெய்லி போட்டா அதனுடைய தேய்மான நஷ்டம் அவனுக்கு நஷ்டம் தானே, அது உடையும்ல, பழசா போகும்ல, அவன் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? நீங்க வாங்கின ரூபாய் மட்டும் கொடுத்த மாதிரி தானே திருப்பி தருவான். நீ 10,000 வாங்கிட்டு 8,000 தான் நீங்க வாங்கிடுவீங்களா? நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ திருப்பி கரெக்டா வாங்கிட்டு போறீங்க. அவன் என்னத்தை தந்தானோ அது அதே மாதிரி தானே திருப்பி கொடுக்கணும். அவன் தந்ததை நீங்க அப்படி கொடுக்கணும், நீங்க கொடுத்து நீங்க கொடுத்து அப்படி திருப்பி வாங்கணும். அதுக்கு பேர் தான் அடமானங்கிறது. நம்ம என்ன பண்றோம், நம்ம சமுதாய மக்களை கொஞ்சம் கூட ஒரு விளங்காம அடமானமாக ஒரு கார் அடமானமா வாங்குறீங்கன்னு சொன்னா அதை ஓட்டக்கூடாது. ஓட்டு வச்சுக்கணும், ரூபாய் தர வரைக்கும் அந்த காரங்க நிற்கும் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு பொருள் வீட்டு அடமானமா வாங்கணும்னு சொன்னா செக்யூரிட்டிக்கு அடமானம் வாங்கிக்கலாமே தவிர, அதுல உள்ள வாடகைக்கு விட்டா கூட வாடகை அவனுக்கு தான் போய் சேரணும். நீங்க பத்திரத்தை புடிய வச்சுக்கிறேன்னு வாடகைக்கு கூட விடலாம். வாடகை விட்டு வாடகை வந்து வசூல் பண்ணிட்டு போய்க்க, புடியன்ட்டு இருக்கணும், நீங்க திருப்பி தான் வாங்கிட்டு போ. வாடகை நீ வாங்கிட்டீங்கன்னு சொன்னா வட்டி, அது வட்டியை பத்தி பின்னாடி வளர்க்கும் உங்களுக்கு தெரியும். வாடகையை வந்து அடமானத்தை கொடுத்துட்டு வீட்டு அடமானம் வாங்கினா அதுல வர வாடகை எனக்குன்னு சொன்னீங்கன்னா, அப்ப கொடுத்த ரூபாய் முழுசா வாங்கிட போறீங்க, அதுக்காக வேண்டி இந்த வாடகை அனுபவிக்கிறீங்க. கொடுத்த ரூபாயும் வாங்கிட்டு மேற்கொண்டு அனுபவிச்சு அதுக்கு பேர் வட்டி தானே. அது வட்டி இஸ்லாத்துல முழுமையாக 100% தடுக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றம் அது. அதனால அடமானத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களுக்கு மட்டும் விதி விலக்கு இருக்குது. என்ன விஷயம், அடமானமும் ஒரு ஆட்டை மாட்டை குதிரையை வாங்கணும்னு சொன்னா, அப்ப குதிரைக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டியதா இருக்குத, அப்ப அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்ரஹனு யுருக்கபு பினபகத்திஹி, நீங்கள் அடமானமாக வந்த குதிரை ஒட்டகம் போன்று நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் அதுக்கு நீங்க தீனி போடுறதுனால சவார் செஞ்சுக்கிறங்க, அதுல இருந்து மத்தது யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு வழங்குறதுல இதுலதான் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் வருது. என்ன யூஸ் பண்றீங்க, அடமானத்துக்கு இப்படி கொடுத்தாச்சு, அடமானத்துக்கு ஒட்டாத வாங்கியாச்சு, கணக்கு நேரம் ஆயிடுச்சு. கூடுதலா ஒரு விவகாரம் நடக்கு, நம்ம சோறு போடுறோம், அதுக்கு நம்ம புல்லு போடுறோம், நம்ம புண்ணாக்கு போடுறோம், பருத்தி கொட்டை போடுறோம், நம்ம தண்ணி கொடுக்கறோம், அதை பராமரிக்கிறோம்னு ஒரு அடிஷனல் செலவு வருது. அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம நம்ம ஒட்டகத்துல எப்படி ஏறி சவாரி பண்ணி போவோமோ, எந்த வேலைக்கு வேண்டாலும் போகலாம். ஆமா ஆமா, மாட்டு வாங்கினா மாட்டு வண்டியில போட்டு என்ன செய்யலாம், வண்டியில போட்டு அடிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். உழவு மாடை வாங்கினா வயல்ல உழுதுக்கிறலாம். ஏன், அதுக்குரிய உணவு நம்ம கொடுக்கறோம்.
அடமானத்துக்கு பொருளுக்கு பொருள் நம்ம கொடுத்துட போறோம், உணவு கொடுக்காடி செத்து போயிருமே, அடமானத்துக்கு மதிப்பு போயிடும், அதை விட அதிக நஷ்டவாளி நம்ம ஆயிருவோம். அப்ப ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இருக்கபு பி நஃபகத்திஹி, நீங்கள் அடமானமாக பெற்ற பொருள் வாகனங்களாக இருந்தால், வாகனம்னா எந்த வாகனம் இல்ல, செத்து போற வாகனம், உயிர் உள்ள வாகனம் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ குதிரைகளுக்கு அந்த காலத்து வாகனமா இருந்தது, அந்த வாகனத்துல வந்து அதுக்கு நீங்கள் செலவிடுகிற காரணத்தினால் அதுல ஏறி நீங்க என்ன செய்யலாம், சவாரி செய்யலாம். அதே மாதிரி காலமாடா இருந்தா ஏறி சவாரி செஞ்சிருவீங்க, அதை வண்டியில போட்டுருவீங்க, உழவு பயன்படுத்திடுவீங்க. பசுமாடா இருக்கு, பெண் ஒட்டகமா இருக்குது, அதை என்ன பண்ணுவீங்க, பால் கறந்து குடிச்சிக்க, நீ தீனி போடுறீல, தீனி போட்டா பால் பால் உனக்கு, ஆட்டுக்கு ஆட்டு ஆட்டை கொடுத்துட்டு காசு வாங்கிக்க அவன் கேட்கும்போது, அது வரைக்கும் நீ தீனி போடுறதுனால பசுமாடா இருந்தா பால் கறந்து நினைச்சிக்கலாம், குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சோர்ஸ் இருந்தா தான் ஒருத்தன் வாங்கவும் செய்வான். லாபம் இருக்கணும்ல, அடமானம் வாங்கிட்டு 6 மாசம் கழிச்சு வரும், 6 மாசம் தீனி போட்டுட்டு அது கொடுத்துருவாய் வாங்கணும், திருக்கணாவ யாரும் செய்ய மாட்டா, எவனும் செய்ய மாட்டாத. அதுக்குதான் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, அடமானமாக இருந்தால், இந்த மாதிரி பொருள்கள் அடமானமாக இருந்தா மேற்கொண்டு இவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அவனுக்கு எப்படி நஷ்டம் வரக்கூடாதோ, உதவி செய்யலாம் 10,000 ரூபாய், அதுக்கு மேல இன்னும் 2,000 ரூபாய் அவன் செலவழிச்சுட்டு இருக்க, அவன் தலையெழுத்தா, அது அவனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம், அப்படி செய்யக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறாங்க, பேலன்ஸா சொல்றாங்க, இந்த மாதிரி செலவழிச்சது இருந்தால் நீங்க வந்து இப்ப பெட்டையா இருந்தால் பால் கறந்து குடிச்சுக்கிருங்க, சவாரி செய்யக்கூடிய பிராணியா இருந்தா சவாரி செஞ்சுக்கிறது, செலவழிக்கிற அவசியம் என்று இருந்தால் இதா காண மறுகுணன். இதுல வந்து நீங்க அந்த ஆடு மாடுக்கு தாண்டு கிடையாது, சில பொருள் பயன்படுத்தாட்டி வீணா போயிரும் இருக்குது, அதை யூஸ் பண்ணாதான் என்னவாக அதுக்கு நம்ம செலவழிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இருந்தால், ஒரு வண்டி கூட டூ வீலர் சொன்ன வண்டி கார் இருக்குன்னு சொன்னேன், ஒரு 10 நாள் 20 நாள் சும்மா வச்சுக்கலாம், 1 வருஷத்துக்கு வண்டி நீ பண்ண என்னவாகும், வண்டி போயிடும், காயில கடைக்கு தான் அனுப்பணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், 1 வருஷம் கழிச்சு வாங்குறேங்கிற அப்பக்கு நான் செலவழி கிரிசி போடணும், அது பெட்ரோல் ஊத்தணும், அது ஓட்டிக்கிட்டு இருந்தா தான் அந்த வண்டி என்ன செய்யும், அது ஒழுங்கா இருக்கும். செலவு நபக்கத்துக்குங்கிறாங்க, நாம செலவிட்டு தான் ஆகணும் என்று வந்தால், செலவிட வேண்டாம், வெறும் பழைய இரும்பு தானே போகணும், அது பராமரிப்பு தேவை உள்ள ஒரு பொருளா இருந்தால், அது நகைக்கு பராமரிப்பு தேவையில்லை, நகை அடமானமா வாங்குறீங்க, அதுக்கு என்ன பெட்ரோல் ஊத்தணுமா, கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்படியே வேற மாதிரி போயிருமா, ஒன்னும் ஆக போறது இல்ல, வாங்கி பத்திரமா வச்சுட்டு பத்திரமா கொடுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி பொருள்களும் இருக்கிறது, சில பொருள்கள் இருக்கிறது யூஸ் பண்ணாடி கெட்டு போற பொருள்கள், உயிரினங்கள் தான் கெட்டு போகும்னு கிடையாது, உயிரினம் அல்லாத சில பொருள்கள் என்ன செய்யும், அது செலவிட்டால் தான் அந்த பொருளாக இருக்கும். இல்லாட்டி கேட்டு வரும்போது நான் வந்து என்ன கண்டிஷன்ல கொடுத்தேன், எனக்கு டப்பாவை தரேன் கேட்பான்ல, அடமானம் வாங்கும்போது இந்த காரு ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு, நீங்க அதை பராமரிக்காம 1 வருஷம் போட்டுவிட்டு அவன் ரூபாய் கொண்டு தரும்போது கொடுத்தீங்கன்னா அவன் டோப் வச்சு தான் இழுத்துட்டு போகணும், அது வந்து அதுக்கு அதுக்கு அவன் கொடுத்தான், அவன் எதுக்கு தந்தான், அவங்களுக்கு அவன் வந்து யூஸ் பண்ற காரில் தந்துருக்கிறான், அப்ப அந்த கண்டிஷன்ல கொடுக்க சொல்லிடுறேன், என்ன செய்யணும், காரை கொடுத்துருக்கப்பா அதை வந்து பராமரிக்க வீணா போயிடும், 10 நாள்ல தர்றேன்னு சொல்லி நான் தொடாம வச்சிருக்கிறேன், 10 நாள்ல வீணா போ யூஸ் பண்ணாடி கெட்டு போவாது, 15 நாளைக்கு யூஸ் பண்ணாடி கெட்டு போ, 1 மாசம் கூட கெட்டு போவாது, வருஷ கணக்கில் யூஸ் பண்ணாடி கெட்டு தானே போயிடும், நீ லாங் டைம் எடுத்துக்கிட்டீன்னு சொன்னா நான் அதை எப்படி பராமரிக்கணுமோ, தொடச்சு கிடைச்சு என்னென்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், நான் வந்து அதுக்காக நான் பயன்படுத்திக்கிறேன், நான் சவாரி பண்ணிக்கிறேன், இது ஹதீஸ்ல அனுமதி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், செலவழிக்க தேவைப்பட்டால், செலவழிக்காட்டி அந்த பொருள் வீணா போயிடும் என்று இருந்தால் அந்த அடமான பொருளை மட்டும்தான் நம்ம நினைஞ்சிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒன்னு பயன்படுத்த தேவையில்லை என்று இருந்தால் அதை யூஸ் பண்ணவே கூடாது. இது எங்க இருக்குது, புகாரியில 2511 ஹதீஸாக இருக்கிறது, 2512 ஹதீஸாகவும் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால இந்த அடமானம் பொருளாதார விஷயத்துல அடமான கடன்கிறது எப்படி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ அது மாதிரி அடமானம் என்பது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அதுலேயும் நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா அமானிதம், இது ரொம்ப முக்கியம், அமானிதமாக அமானிதத்துலதான் ஒரு மனிதனுடைய நாணய நேர்மை எல்லாமே இருக்கு. அமானிதம் என்ன அர்த்தம், நம்மளை வந்து ஒருத்தர் நம்புறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைக்கு வந்து அவங்கள எதிரிகள் வந்து அவங்கள எதிர்க்கிற காலத்துல கூட அவங்களை நம்புனாங்க, ஐ மீன் நம்பிக்கையானால் இவரை பொறுத்தவரை எவ்வளவு எத்தனை கோடிக்கு நம்பலாம், எதிர்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட அதை வாங்கி திருப்பி கரெக்டா கொடுப்பாரு, அந்த மாதிரி ஒரு பேர் நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, அமீன் சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க, உண்மையாளர், எந்த கட்டத்திலையும் உண்மைதான் பேசுவார், எந்த கடத்திலையும் நாணயத்துக்கு பங்கம் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அந்த மக்கள் நன்மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த நன்மதிப்பு தான் அந்த மக்கள் அவ்வளவு பெரிய